ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆத்தும சிகிச்சை ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் தேவ செய்தியின் தலைப்பு உணர்வில்லாத இருதயம். உணர்வில்லாத இருதயம் நாம் போன செய்தியில் பார்த்ததுடைய தொடர்ச்சியாக இந்த நாள் அந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். என்ன? ரோமர் 1:21 வசனம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இந்த நாளிலே போன செய்தியில் நம்ம சிந்தனையினாலே வீணரானார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு உணர்வில்லாத, உணர்வில்லாத, இந்த உணர்வில்லாத என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அநேக வழியில் உபாகமோ 32:28 நம்ம பார்க்கும்போது அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வே இல்லை. அப்போ சிந்திக்கிறாங்க, இந்த சிந்தனையினால் பயன் என்ன? தான் காரியம் ஒரு காரியத்தை செய்கிறாங்க, இந்த காரியம் செய்வதனால எனக்கு நன்மை என்ன, நன்மை வரும் என்ன, தீமை வரும் என்று அவங்க என்ன செய்கிறாங்க, இருதயத்தில் உணர்ந்து குணப்படாத ஒரு குணம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வே இல்லை, உணர்வே இல்லை. அநேக வேளையில் நம்ம பார்க்குறோம், மிருகங்களுக்கு என்ன இருக்காது, உணர்வு இல்லாது, அதுவுக்கு அது போகிற இடத்துலே போகும், எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு தான் அது திரும்பும். அதற்கு இது நல்லது கெட்டது என்றெல்லாம் அநேக வேளையில் அந்த மிருகங்களுக்கு தெரியாது. அந்த உணர்வு என்பது மனிதர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் அதை இன்றைக்கு நிறைய வேளையில் நிறைய மனிதர்களுக்கு இல்லை என்று தான் நம்ம சொல்லணும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது உணர்வு கெட்ட ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இளையகுமாரனை நம்ம பார்க்குறோம். இந்த இளையகுமாரனை பார்க்குறோம், அவன் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவன் கடைசியில் தான் உணர்வடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் உணர்வடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அதற்கு முன்னாடி, நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், இந்த காரியத்தினால் எனக்கு என்ன நன்மை வரும், என்ன தீமை வரும் என்ற உணர்வு இல்லாத ஒரு மனிதனாக இருந்தான். உணர்வு அடைந்திருந்தானால் கொஞ்சம் யோசித்து அதை சிந்தித்து சரியான விதத்தில் அவன் சிந்தித்திருந்திருப்பானால் அவன் என்ன செய்திருப்பான், தன்னை என்ன செய்திருப்பான், இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், அப்பாவுடைய சொத்தை நான் வாங்க போகிறேன், வாங்கி நான் இந்த என் ஃப்ரெண்டு கூடலாம் போய் சுற்றிட்டு வந்த பிறகு இதனால் என்னுடைய பொருள் எல்லாம் சீக்கிரமாக காலியாகி விடுமே, அடுத்தது நான் என்ன செய்வேன் என்ற ஒரு சிந்தனை இல்லாத, ஒரு உணர்வு இல்லாத ஒரு மனிதனாகவே இருந்தான். அவனுக்கு சிந்தனை வந்தது எப்படி சிந்தித்தான், நம்ம ஃப்ரெண்டோட போய் என்ன செய்கிறான், ஊர் சுற்றலாம் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் தான் வந்தே தவிர அடுத்தது என்னுடைய லைஃப் என்னவா முடியும் என்ற உணர்வு இல்லாதவனாய் இருந்தான். இல்லையா, உணர்வு இல்லாதவனாக இருந்தான். சிந்தித்தான், அப்பா சொத்தையெல்லாம் கொண்டு போனோம், ஆனால் முடிவை அவன் என்ன செய்யலை, உணர்வடையாதபடி அவன் முடிவையும் அவன் சிந்தித்திருக்க வேண்டும். இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொல்லியுடைய சிந்தனை அவனுக்குள்ளே இல்லாததினால எல்லாவற்றையும் இழந்தவனாய் பரிதபிக்கப்பட்ட ஒரு மனிதனாக அவன் மாறிப்போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். உணர்வு இல்லாதவனாக இருந்தான், ஆனால் அதற்கு பிறகு எல்லாவற்றையும் இழந்த பிறகு உணர்வடைந்தான். ஆனாலும் அவன் என்ன செய்துட்டான், அவன் தகப்பனாரிடத்தில் திரும்பி வந்து மீண்டும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்கிறோம். உணர்வில்லாத ஒரு மனிதன் அழிவை காணுகிறான், உணர்வுள்ள மனிதன் அந்த அழிவிலிருந்து தன்னை காத்து கொள்கிறான் என்று சொல்லி நமக்கு வேதம் அழகாக சொல்கிறது. காயினையும் ஆவியலையும் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இப்போ இந்த காயன் என்ன செய்கிறான், தன் சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறான். ஆனால் இதை செய்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், நான் என்ன செய்வேன், என்ன பண்ணுவேன், இதனால என்ன நன்மை வருது, என்ன தீமை வருது என்ற உணர்வு இல்லாதவனாக இருந்து போனான். அவன் உணர்ந்திருந்தானால் ஆண்டவர் அவனுக்கு எச்சரிப்பை கொடுத்தாரு, நீ பண்ணாத, நீ செய்யாத, நீ நன்மை செய்தாதான் உனக்கு மேன்மை உண்டு என்று
என்று சொல்லி ஆண்டவர் இவன் செய்வதற்கு முன்னாடி அவன் திட்டம் சிந்திக்கும் போதே அவன் திட்டமிடும் போதே அவன் சிந்திக்கும் போதே ஆண்டவருடைய சிந்தனையை தடுத்து அவன் திட்டத்தை தடுத்து நீ இந்த காரியத்தை செய்யாத நீனும் நன்மை செய் இதற்காக அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நீனும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீ பிரயாசப்படு என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு எச்சரிப்பை கொடுத்தார் நீ நன்மை செய்த உனக்கு மேன்மைதாண்டா வரும் என்று சொல்லி கூட ஆண்டவர் அவனுக்கு எச்சரிப்பை கொடுத்தார் ஆனாலும் அவன் அதை உணர்வடையாதவனாய் போனதினால அவன் எப்படிப்பட்டவனாய் போறான் அலைகிற மனிதனாய் மாறினான் அவன் தன் சகோதரனை கொன்றுவிட்டான் ஆண்டவர் அவனுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆனால் எல்லாவற்றையும் இழந்து ஒரு அலைந்து திரிகிற ஒரு மகனாக அவன் மாறிப்போனான் காயின் மாறிப்போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் செய்த பிறகு உணர்வடைந்து அவன் செய்த தண்டனைக்கு தக்கதான பிரதிபலனை அவன் அனுபவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்சலோனை பாருங்க அவனுடைய சகோதரிக்கு ஒரு தீமை நடந்து விட்டது ஆனால் தீமை செய்தவனை அவன் ரெண்டு வருடமாக தன்னுடைய இருதயத்தில் சிந்திச்சுட்டே இருந்தான் எப்போ இவனை நான் பழி தீர்க்கலாம் எப்போ இவனை பழி இவனுக்கு நான் என் சகோதரிக்கு செய்தது போல இவனுக்கு நான் செய்ய வேண்டுமே என்று சொல்லி அவன் சிந்தித்து ரெண்டு வருடத்திற்கு பிறகு அவன் என்ன செய்கிறான் பழியை தீர்த்து கொள்கிறான் ஆனால் நான் அந்த பழியை தீர்க்கிறேனே அதுக்கு பிறகு எனக்கு என்ன தீமை வரும் எனக்கு என்ன நன்மை வரும் என்று சொல்லி அவன் உணர்வடையாதவனாய் போய்விட்டான் இந்த உணர்வடையாதவனாய் போனதினால அவனுடைய வாழ்க்கையில அவன் தன் தகப்பனார ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு மனைவி பிள்ளைகளை விட்டு சகோதரங்களை விட்டு ராஜ்யபர அந்த அரசவை தகப்பனை விட்டு நாட்டை விட்டே ஓடி அவன் ஒளிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமை அவனுக்கு வந்தது கடைசியில் அவன் மரணத்தை கூட சந்தித்தான் அவனுடைய இருதயம் அவன் சிந்திக்கிற சிந்தனை அவன் தீமை உள்ளதாக இருந்தது இந்த சிந்தனை எனக்கு நான் சிந்திக்கிறதுனால நான் செய்ய போறதுனால எனக்கு என்ன நன்மை வரும் எனக்கு என்ன தீமை வரும் என்பதை அவன் உணர்வடையாமல் போனான் இன்றைக்கும் அநேக வேளையில இன்னைக்கு எங்க நம்முடைய தேசங்களில இதுதான் நம்ம பார்க்கிறோம் ஒரு மனிதன் தவறான காரியத்தை சிந்திக்கிறான் இல்லை என்றால் ஒரு மனிதனிடத்தில் ஒரு பாவ விபச்சார தொழிலில் ஈடுபட்டு விடுகிறான் இதை நான் கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கப்படுவேன் கண்டுபிடித்த பிறகு என்னுடைய நிலைமை என்ன இல்லை நான் ஒரு பாவம் செய்ய போகிறேன் இந்த பாவத்தின் முடிவு என்ன என்பதை அவன் முன்னாடியும் பின்னாடியும் அவன் சிந்தித்து உணர்வடைந்தான் அந்த தீமையிலே அவன் செய்ய மாட்டான் அதனால தான் விதம் சொல்கிறது வீணான சிந்தனையினால அவங்க உணர்வில்லாதவர்களாய் போனான் நான் சிந்திக்கிற சிந்தனை வீணானது இதனால எனக்கு எந்த பயனும் இல்லை நான் இதை சிந்திச்சு நான் செய்ய போறதுனால பின்னாடி எனக்கு பல பாவ வாழ்க்கை பல பிரச்சனையில நான் மாட்டிக்கொள்வேன் என்ற உணர்வில்லாதவர்களாய் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை பார்க்கிறோம் பேப்பர்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது அநேக வாலிப பிள்ளைகள் 18 வயது 15 வயது 16 வயது 19 வயது பல பாவ வாழ்க்கையில வாழ்க்கையில மாம்ச இச்சையில விழுந்து கிடக்கிறாங்க கொலை செய்து விடுகிறாங்க விபச்சாரத்தில் விழுந்து விடுகிறாங்க கற்பழிப்புல விழுந்து விடுகிறாங்க அவங்க செய்து விட்டு பரவு அவங்களுடைய முடிவு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை வேதனைக்குரிய நிலைமை அவருடைய வாழ்நாள் முழுவதும் துளைத்து ஜெயிலுக்குள்ளே இருக்கின்ற ஒரு நிலைமை சுதந்திரமான வாழ்க்கையை விட்டு அவங்க ஒரு அடைக்கப்பட்ட ஒரு ரூமுக்குள்ள வாழ்கின்ற ஒரு நிலைமை அதற்காக பல காரியங்கள் அதை செய்வதற்கு முன்பதாகவே உணர்வடைந்தா நான் செய்யறதுனால எனக்கு என்ன நன்மை வரும் நான் செய்யறதுனால எனக்கு இதனால என்ன தீமை வரும் என்ற அது ஒரு நிமிடம் நின்று அவங்க உணர்ந்து கொண்டார்களானால் இந்த தீமையிலிருந்து அவங்க தப்பித்து கொள்வதற்கு இந்த பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அது ஏதுவாயிருக்கும் அநேக வேளையில உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறாங்க அதுதான் வேதம் சொல்கிறது இவர்கள் உணர்வில்லாத ஜனங்கள் உணர்வில்லாத என் ஜனம் உணர்வில்ல அவங்க யோசனை கெட்டவர்கள் கெட்ட யோசனையை யோசிக்கிறாங்க அந்த கெட்ட யோசனை யோசிக்கிறேனே நான் சிந்திக்கிறேனே நான் இப்போது அடுத்த படிக்கு நான் போகும்போது என்னுடைய நிலைமை என்ன என்ற அவல நிலை அவங்க சிந்திக்காம உணர்வில்லாம இருக்கிறாங்களே என்று சொல்லி இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது
அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உணர்வு இல்லை என்றால் நாம் பல வேதனைக்குள்ளே மாட்டிக்கொள்வோம் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் உபாகம் 32:29 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நல்லமாயிருக்கும் என்றார். இவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தான் செய்ய போகிற காரியம், செய்ய போகிற பாவம், செய்து கொண்டிருக்கிற அநியாயம், இதற்கு பிறகு என்ன முடிவு உண்டாகும், இதனுடைய பிரதிபலன் என்ன என்றதை அவங்க சிந்தித்தால் நலமாயிருக்கும், இதை உணர்ந்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லி இங்கே வேதம் அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் உணர்வு அடையாவிட்டால் அவன் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். உணர்வடைந்து தன் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது, எரேமியா 4:22, என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அறியாது இருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். வேதம் சொல், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய விரைந்தோடுகிறாங்க, அவர்களுக்கு உணர்வே இல்லை. நான் செய்கிற காரியம் தவறானது, நான் செய்கிற காரியம் தீமையானது, இந்த தீமையான காரியத்தில் எனக்கு மறுபடியும் வருவது தீமை தான், இதனால நான் பலவித பாவத்துக்குள்ள பலவிதமான காரியத்துக்குள்ள சிக்குட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைக்கிறேன் என்ற உணர்வில்லாதவர்களா இருக்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வசனத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனா நன்மை செய்வதற்கு அவங்க என்ன செய்யறாங்க, உணர்வில்லாதவர்களா இருக்கிறாங்க. தீமை செய்யும் போது தனக்கு முடிவு தீமை வரும் என்பதை உணர்வில்லாதவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்கிறோம், கொள்ளடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சா அவங்க நிலைமை, அதை செய்ய போவதற்கு முன்னாடி கொஞ்சம் உணர்ந்தாங்கன்னா எவ்வளவோ நல்லா இருக்கும். உணர்ந்து அந்த காரியத்தை சிந்தித்தார்களானால் எவ்வளவோ நல்லா இருக்கும். கொலை செய்ய போகிறாங்க, அதை உணர்ந்து சிந்திச்சாங்கன்னா, எனக்கு மனைவி இருக்காங்க, என் பிள்ளைங்க இருக்காங்க, என்னுடைய இதற்குடைய நான் கண்டுபிடிக்கப்பட்டால் இதனுடைய பிரதிபலனாக நான் என்ன அனுபவிப்பேன் என்ற ஒரு உணர்வில்லாதவ ஜனங்களாக இருக்கிறாங்க. சிந்தித்து செயல்பட அதை தன்னை காத்து கொள்ள அறிவில்லாத ஜனங்களாக இருக்கிறாங்கள் என்று சொல்லி எரேமியா புலம்புகுதரை நம்ம பார்க்கிறோம். அதே போல மார்க்கு 8:17 வாசிக்கும் போது, இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அற்பம் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாயிருக்கிறதா? நான் ஏன் நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க? உங்ககிட்ட நான் இருக்கும்போது எவ்வளவு அற்புதங்களை செய்தேன், எவ்வளவு காரியங்களை சிந்திக்கிறேன், ஏன் இன்னும் சரியான உணர்வு இல்லாதவங்களா இருக்கீங்க? கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று ஏன் உணர்வில்லை? என் பிள்ளையுடைய வாழ்க்கையை இந்நாள் வரை செய்து முடித்த தேவன் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறாங்க, ஏன் உணர்வில்லை? இந்நாள் வரை நடத்தி வந்த தேவன் இன்னும் நடத்துவார் என்று சொல்லி ஏன் உணர்வில்லை? இம்மட்டு நம்மளை போஷித்த தேவன் இன்னும் போஷிப்பார் என்ற உணர்வு ஏன் இல்லை? அதுதான் எங்க வேதம் சொல்லுகிறது. ஏன் இன்னும் உணர்வு இல்லாம இருக்கீங்க? நான் எவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு மத்தியில செய்து கொண்டு இருக்கிறேன் இல்லையா? என்னெல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கிறேன்? நீங்க அப்போ இல்லாத இருந்த போதும் நான் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறேன்ல, ஏன் அந்த உணர்வு இல்லாம இன்னும் நீங்க சிந்திச்சு தேவையில்லாததை சிந்திக்கிறீங்க, இன்னும் தேவையில்லாததை பண்ணி கொண்டிருக்கிறீங்க? ஏன் உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க? இந்த காரியங்களை நீங்க ஏன் உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் கடின இருதயத்தமாய் தன்னுடைய காரியங்களை அவர் சொல்றதை இங்க பார்க்கும். ஏன் அவ்வளவு இவங்க இருதயம் கடினமா இருக்குதா? அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதான். நேக வழியில நம்ம உணர்ந்து கொள்வதில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார், அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார், அபிஷேகம் தந்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார், நல்ல ஆலோசனையை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், வீட்டு வசதிகளை தந்திருக்கிறார். ஆனால் இன்னும் நம்ம என்ன செய்யற, கர்த்தர் தந்த காரியங்களை உணர்ந்து கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். இனிமேல என்ன நடத்துவார், இனிமேலும் நம்மளை செயல்படுத்துவார், இனிமேலும் என்னை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை பொறுத்து பொறுப்படுத்திக் கொள்வார் என்ற உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். இந்நாள் வரை நம்மளை நடத்தினவர் இனியும் நடத்துவார் என்ற சிந்தனை இல்லாதவர்களாய் இருக்கிறோம். அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் என்ற சிந்தனையற்ற உணர்வற்றவர்களாய் இருக்கிறோம்.
நம் அந்த பாரத்தை நாமே சுமக்கிறவர்களாயிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 119:34, எனக்கு தாவீது அதனால தான் சொல்றோம், எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், நமக்கு அந்த உணர்வு இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். தாவீது எவ்வளவோ பெரிய ராஜா, ஞானமுள்ளவர், அரசர், ஆனால் கூட அவர் கேட்குறார், எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு உம்மை கை கொள்ளுவேன். ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படின்னா உணர்வு இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. அநேக தீமையான காரியங்கள் ஒரு பேச்சை பேசி விடுகிற, இந்த பேச்சு பேசும்போது அடுத்தது இதனால் என்ன நன்மை வரும், இதனால் என்ன தீமை வரும், என்ன ப்ராப்ளம் சந்திக்கும் என்பதை நம்ம உணர்ந்து கொள்வதே இல்லை. படக்குன்னு பேசி விடுகிறோம், படக்குன்னு செய்து விடுகிறோம், படக்குன்னு பல காரியங்களை நம்ம இது பண்ணிடுறோம். உணர்ந்து இதனால் எனக்கு என்ன நன்மை வரும் என்ற உணர்வில்லாதவர்களாகவே இருக்கிறோம். இந்த இடத்துக்கு போகிறதுனால, இந்த காரியத்தை செய்வதுனால எனக்கு என்ன நன்மை வரும், எனக்கு என்ன தீமை வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தாலும், எந்த ஒரு காரியத்தில் இடப்பட்டாலும், எவரோடு நாம் பழகினாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம உணர்வடையணும், இதனால் எனக்கு என்ன காரியம் நடக்கும். நம்முடைய சிந்தனை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு சிந்தனையாக இருக்கணும். சிந்தனையின்படியே அநேக வேளையில் நிறைய வாலிப பிள்ளைங்க என்னை பார்க்குறோம், நிறைய சிந்திக்கிறாங்க, நிறைய காரியங்கள், ஏதோ ஒருவர் பேசிட்டாங்களா, யாரோ ஒருவர் சொல்லிட்டாங்களா, ஏதோ ஒருவர் ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட்டாங்களா, இதையே சிந்தித்து 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 உணர்வடையாம போகிறாங்க, அதுல விழுந்து விடுகிறாங்க. விழுந்த பிறகு உணர்வுக்கு வர்றாங்க, ஐயையோ நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது, நான் செய்திருக்க கூடாது. தன்னுடைய வாழ்க்கையை பாலடிக்கப்பட்ட பிறகு சிந்தித்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் நேரிடுவதற்கு முன்பதாக, செய்வதற்கு முன்பதாக நாம் உணர்ந்து நம்மளை காத்துக்கொள்வோம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு உம்மை என்ன செய்வேன், கை கொள்ளுவேன், என் முழு இருதயத்தோடு. சங்கீதம் 49:3 சொல்லுகிறது, என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். உணர்வை தான், ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்யும் போது அது உணர்வடைந்து நான் செய்வேன், அதை தியானித்து செய்வேன். சரியானதா உணர்வுக்கூடிய தியானம், உணர்ந்து கொள்ளக்கூடிய தியானம், நான் உணர்ந்து அதை தியானித்து சரியா தப்பா, இதனால எனக்கு என்ன நன்மை வரும், என்ன தீமை வரும், இதனால மற்றவர்களுக்கு இதனால என்ன தீமை வருது, இதனால என்ன நன்மை வருது, இது எல்லாவற்றையும் நான் உணர்ந்து தியானித்து நான் அதை செய்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கணும். ஒரு உணர்ந்து தியானிக்கிற ஒரு காரியம் இருக்கிறோம், நம்முடைய சிந்தனை சிந்திக்கிற காரியங்களில அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கு. இதனால என்ன நன்மை தீமை என்று சொல்லி நாம் செய்கிற உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் 104 சொல்லு, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கின்றேன். உம்முடைய கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன் இல்லையா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையிலே உணர்வடைய வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அதன் தாவி அழகாக சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். அநேக வேளையில ஆண்டவர் நமக்கு எவ்வளவுதான் வசனம் கொடுத்தாலும் நம்ம உணர்வடையவே மாட்டேங்கிறோம், அதை சிந்திக்கவே மாட்டேங்கிறோம். அநேக வேளையில நமக்கு நேராக எச்சரிப்பின் சத்தம் வருது, அநேக வேளையில நமக்கு எதிராக பல காரியங்கள் வந்தாலும் நம்ம உணர்வடைந்து மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் இல்லாத ஒரு நிலைமை தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில உணர்வடைந்து மனம் திரும்புகிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். இங்க வேதத்துல நீங்க பார்க்கும்போது 1 Kings 3:12 நாங்கள் வாசித்து பார்க்கும்போது, உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்னும் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை. இங்கே ஆண்டவர் சாலோமனுக்கு சொல்லும்போது, உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். உணர்வு உள்ள இருதயத்தை தந்தேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உணர்வடைந்து கொள்ள வேண்டிய இருதயத்தை தாங்க,
நேக வெளியில நமக்கு உணர்வு இல்லை. ஆண்டவர் சாலோமோனுக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தும் அந்த இருதயத்தை அவனுக்கு ஆண்டவர் சுட்டி காட்டியும் உணர்வற்றவனாய்ப்போனான். அதனாலேதான் கடைசியில் ஆண்டவர் நிறைய வேளையில் எச்சரித்தார், நீ செய்யாத இந்த காரியத்தை செய்யாத, அந்நிய பெண்களோடு நீ நடந்து கொள்ளாத, நீ வேற அந்நிய பெண்ணோடு நீ கலந்து கொண்டேனா அவங்க உன்னை விக்கிரக ஆராதனைக்குள்ள உன்னை வழி தப்பி போக செய்வாங்க, நீ அதனால போகாதே என்று சொல்லி அநேக வேளையில ஆண்டவர் அவனை சொப்பனத்தின் மூலமாய் ஆண்டவர் அவனை எச்சரித்தும் அவன் உணர்வடையாதவனாய் போனார். ஆனால் தேவன் அவனுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தான் கொடுத்தார். ஆனால் அந்த உணர்வுள்ள இருதயத்தை அவன் பயன்படுத்தாமல் போனார், அவன் உணர்வடையாமல் போனான். அதனால ஆண்டவர் அவனுடைய ராஜ்ய பாரத்தை எடுத்து மாற்றி போட்டார். அவனுக்கு விரோதமான ஒரு எதிரியை அவனுக்கு எதிராக ஆண்டவர் எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் ஆரம்பத்தில் சாலமனுடைய ஆட்சியில் நம்ம பார்க்கும்போது எதிரிகளே இல்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் கடைசியிலே நாம் பார்க்கும்போது இவன் உணர்வற்றவனாய் இருந்ததினால, உணர்வை இல்லாதவனாய் இருந்ததினால இவனுக்கு விரோதமாய் ஆண்டவர் ஒரு எதிரியை எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக வேளையில் நாமும் இதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை உணர்ந்து கொள்ளாதவர்களாய், உணர்ந்து செயல்படாதவர்களாய் நம் வாழ்க்கை இருக்கிறதுனால, ஆனால் அநேக வேளையிலே நம்முடைய வாழ்க்கை மாயமாலமாக போகிறது, வழி தவறி போகிறது, சாட்சி கட்ட வாழ்க்கை வந்து விடுகிறது, பல தவறுகளை செய்து விடுகிறோம். சாலமோனுக்கு தேவன் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அவன் அதை பயன்படுத்தாமல் உணர்ந்து கொள்ளாதவனாய் மாறி போனதினால ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தார். உணர்வில்லாதவனாய் போனான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தும் உணர்வில்லாதவனாய் போனான். வேதம் சொல்கிறது பிலிப்பியர் 1:9, மேலும் உத்தமம் ஆனவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் உணர்விலும் இன்னும் அதிகதிகமாய் பண்ண பெருகணும். எப்படியா ஆண்டவருடைய உத்தமமான காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டுமானால் உங்களுக்கு உணர்வுள்ள இருதயம் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தியானிக்கிற இருதயம் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகதிகமாய் நீங்க உணர்விலே பெருக வேண்டும், சிந்திக்க வேண்டும். நீங்க ஞானம் உள்ளதை நன்மையானவைகளை உணர்ந்து சிந்தித்து செயல்படுகிறவர்களாக நீங்க மாறும் போதுதான் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமமானவைகளை ஆண்டவர் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுமானால், ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டுமானால், தாளந்துகளை உங்களுக்கு ஆண்டவர் தர வேண்டுமானால், அற்புதங்களை செய்ய வேண்டிய கிருபை உங்களுக்கு தர வேண்டுமானால், உங்களுக்கு என்ன வேண்டுமா, ஒரு உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உணர்வு வேணும். ஏன்னா தான் செய்கிறது சரியா தவறா என்று அறிந்து கொள்கிற அறிவு வேணும், உணர்வு வேணும், சிந்திக்கிற திறன் வேணும் என்று சொல்லி வேதம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வேளையில் நம்ம இது எல்லாமே செய்கிறதே கிடையாது. அதனால தான் அநேக வேளையில் நம்ம பல பிரச்சனையில மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்கிறது கொலோசியர் 2:2 வாசிக்கிறது, அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்துடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ நீங்கள் தேற்றப்பட வேண்டுமா, அன்பில் இணைக்கப்பட வேண்டுமா, தேவனுடைய கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா, பூரண நிச்சயமுடைய ஐஸ்வர்யவான்களாக நீங்கள் மாற வேண்டுமா, அதற்கு உரியவர்களாக நீங்கள் வேண்டுமென்றால் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது உணர்வு. இந்த உணர்வு உணர்வு இருக்கும்போது தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறாராம். அதான் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டுமென்றால், அநேக வேளையில் நம்முடைய இருதயம் மந்த இருதயமாய் மாறிவிடுகிறது, நம்முடைய இருதயம் கடின இருதயமாய் மாறிவிடுகிறது, நம்முடைய இருதயம் சிந்தித்து செயல்படாத இருதயமாய் மாறிவிடுகிறது, நம்முடைய இருதயம் உணர்வற்றதாய் மாறிவிடுகிறது, உணர்ந்து கொள்ளாதது இருக்கிறதுனாலதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது
செய்வதற்கு இந்த காரியமே தடையாயிருக்கிறது. தவற செய்துட்டு சரிதானே பரவாயில்லைங்கிறோம். இதுல என்ன இருக்குது? ஏதாவது ஒரு தப்ப பண்ணிட்டு இதுல என்ன இருக்குது? பரவாயில்ல அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்படி செய்யறவங்க இருக்கவே கூடாது. அதை உணர்ந்து, ஐயோ நான் இந்த காரியத்தை செய்து விட்டேன், ஐயோ இந்த தவறை நான் பண்ணிவிட்டேன், ஐயோ இது செய்யக்கூடாது, இது செய்யறதுனால எவ்வளவோ பெரிய இழப்பு என்னுடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது, எவ்வளவோ பெரிய சாட்சிக்கேடு வந்து விடுகிறது, என் படைத்த தேவனுக்கு முன்பாக நான் தலை குனிந்து நிற்கிறேன், நான் அவருக்கு பிரியமானதை செய்யவில்லை என்ற உணர்வு நமக்குள்ள இருக்கும் போதுதான் ஆண்டர் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று சொல்லி வேத வசனம் தெள்ளும் தெளிவுமாக இருக்கிறது. அநேக வேளையில நம்ம வந்து ஆசீர்வாதம் வேணும் வேணும்னு கேட்கிறோம், எனக்கு கிருபையை தாங்க, வரங்களை தாங்க, நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு. ஆனா நம்ம உணர்ந்து கொள்ளாத தன்மை, படக்கு படக்குன்னு பேசிடுறோம், படக்கு படக்குன்னு செய்யணும், தீமையை தவற செய்து விடு செய்துகிட்டு நான் சரியாதான் செய்தேன். ஆனால் அங்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வு இல்லாததுனாலதான் ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? உணர்வுள்ள இருதயமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு உணர்வில்லாத இருதயம், உணர்வு இல்லாமல் இருப்பதனால அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். நிறைய பாவத்துக்கு மேல பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். நிறைய பாவத்துக்குரிய தண்டனையை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் உணர்ந்து நாம் மனம் திரும்ப முடியாததினால, உணர்ந்து தேவனுடைய கட்டளையை நாம் கை கொள்ளாத, உணர்ந்து நாம் என்ன செய்கிறோம் என்ற அந்த காரியத்தை நிச்சயித்து நாமே அறிந்து கொள்ளாததினால தேவ ஆவிக்குரிய பரம ரகசியங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ரெண்டாவதாக, நாம் செய்கிற காரியங்களுக்கு உணர்ந்து மனம் திரும்பாததினால பெரிய தண்டனைகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். தவறுகளுக்கு தண்டனை. இன்னைக்கு நிறைய பேர் தவறுக்கு மேல தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவு பேருடைய வாழ்க்கை இழந்து போய் நிற்கிறாங்க, பெண்கள் இழந்து போயிருக்கிறாங்க, வாலிப பெண்கள் ஆண்கள் இழந்து போயிருக்கிறாங்க. இந்த உணர்வடையாததுனால தான் இல்லையா, எவ்வளவோ பெண்கள் ஒரு சின்ன தவறை செய்து விடுறாங்க, ஒரு இச்சையில விழுந்து விடுறாங்க. அவங்க அது செய்வதற்கு முன்பதாக கொஞ்சம் உணர்வடைந்தார்களானால், ஐயோ நான் இந்த தவறை செய்ய போகிறேனே, என்னுடைய கணவர் இருக்கிறாங்க, எனக்கு பிள்ளை இருக்கிறாங்க, என் குடும்பம் இருக்குது, என் உறவுகள் இருக்குது, என் சகோதரங்கள் இருக்குது, இவர்களுக்கு முன்பதாக நான் தலை குனிகிறவளாய் மாறிவிடுவேனே என்று சொல்லி உணர்வடைந்து கொள்ளாததினால பல தீமையிலே மாட்டிக்கொள்ளுகிறாங்க. இந்த உணர்வு முக்கியமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் தானால் உணர்வடைந்து நீங்க சிந்தித்தீர்களானால் நீங்க ஒரு சாட்சியுள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் உபாகம் சொல்லப்பட்டிருக்கிற, அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். அது மாத்திரமல்ல, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வே இல்லை, செய்கிறவர்களுக்கு உணர்வே, யோசிக்கிற தன்மையே இல்லை. ஏதாவது நினைச்சத பார்த்தத அப்படி அப்படியே செய்து முடித்து விடுறதுனால பெரிய இக்கட்டுக்குள்ள, பரலிய சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிற. எல்லாம் முடிந்த பிறகு யோசித்து என்ன பயன், சிந்தித்து என்ன பயன், உணர்வடைந்து என்ன பயன், நடந்தது நடந்தது தானே, செய்தது செய்தது தானே, சொன்னது சொன்னது தானே இல்லையா. நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை பலவிதமான காரியங்களில் பலி செலுத்தி விடுறாங்க. செலுத்தி முடிந்த பிறகு இன்னைக்கு எத்தனையோ பேர் உணர்வடைந்து இனி அந்த பலி செலுத்தினா குழந்தை ரிட்டர்ன் வருமா? வராது, கொண்டு போயிட்டாங்க, போயிடுச்சே. அது செய்வதற்கு முன்னாடி நம்ம சிந்தித்து உணர்வடையணும் இல்லையா. இதே போல நம்முடைய வாழ்க்கைய, அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதான் வேதம் சொல்கிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே அவர்கள் வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம், உணர்வில்லை, அதை சிந்தித்து அதிலிருந்து வெளிவருவதற்குள்ள உணர்வில்லை. அப்படிப்பட்டவங்க பெரிய தண்டனைக்குள் ஆளாய் தேவ ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் நிற்கிறாங்க.
தேவன் தாமே இந்த வேத வசனங்கள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் சிந்தித்து உணர்வடைந்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அவருக்காக நாம் வாழ்வோம். தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் தெய்வமே உம்மை துதிக்கிறோமே சப்பா. நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, உம்மை நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஐயா. இந்த நாளிலே உணர்வில்லாத இருதயத்தை குறித்து இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் சிந்திப்பதற்கு நீர் எங்களை கிருபை பாராட்டினீங்கப்பா. எங்கள் இருதயத்திலும் அநேக வேளையில நாங்கள் உணர்வில்லாதவர்களாக தான் நடந்து கொள்ளுகிறோம். எல்லா காரியங்களையும் செய்து முடித்த பிறகு நாங்கள் சிந்தித்து உணர்வடைந்ததினால ஆண்டவரே அதனால பயனற்ற வர்களாய் மாறி போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக உணர்ந்து அதில் என்ன நன்மை, அதில் என்ன தீமை என்பதெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அதிலே இருந்து நாங்கள் எங்களை காத்து கொள்வதற்கு, தீமையிலிருந்து காத்து கொள்வதற்கு, நன்மையை மட்டும் செய்வதற்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை நீங்க தாருங்க இயேசப்பா. தாவீது ராஜா கேட்டது போல, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, அப்பொழுது உம்முடைய வேதத்தின்படி நடந்து உம்முடைய வேதத்தை நான் பற்றிக் கொள்வனே, முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பனே என்று சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்கு முன்பதாக கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. உங்க வசனத்தின்படி நன்மையை மட்டும் செய்து உம்முடைய ஆவிக்குரிய நன்மைகளை பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காய் நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.